பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்புள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மீண்டும் சொல்கிறேன், அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், யாரும் அடுத்து கலைஞராக முடியாது. கலைஞர் என்றால் அது ஒருவர் தான், பெரியார் என்றால் அது ஒருவர் தான், பேரறிஞர் அண்ணா என்றால் அது ஒருவர் தான், நம்முடைய தலைவர் என்றாலும் அது ஒருவர் தான். தயவு செய்து என் மீது கொண்டுள்ள அதீத அன்பாலும் அதைவிட அதீத எதிர்பார்ப்போடு நீங்கள் எல்லாம் எனக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பட்டை பேர் கொடுத்து விடுவீர்கள். இந்த பட்டை பேரெல்லாம் நான் தாங்கி கொண்டு படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். எனவே பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தீனி போடாதீங்க. இந்தி மொழியை திணிக்கணிய முயற்சிக்கக்கூடிய அனைத்து சங்கிகளுக்கும் அவர்களுடைய அடிமைகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒன்றுதான், நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது எங்கள் தமிழ் மொழியை நாங்கள் காப்போம் என்று நினைத்ததை நான் உறுதிப்படுத்துகிறேன். ஏனென்றால் நாங்கள் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் வந்தவர்கள், இனமான பெரியாருடைய வழியில் வந்தவர்கள், பேராசிரியருடைய வழியில் வந்தவர்கள், முத்தமிழர் கலைஞர் அவர்களால் பார்க்கப்பட்டவர்கள், நம்முடைய தலைவர்களுடைய வழியிலே பயணித்துக் கொண்டிருப்பவர்கள். அதனால் தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே குறிப்பிடுவார்கள், தன்னுடைய மூத்த பிள்ளை என்று முரசொலி பத்திரிகை, அந்த முரசொலி பத்திரிகையின் சின்னத்திலே எழுதியிருக்கும், வீழ்வது நாகம் நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று அதில் குறிப்பிட்டிருப்பார் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது முத்தமிழர் வழங்கிய 50 முழக்கங்களில் ஒரு முழக்கம். அத்தகைய தமிழர் தலைவரை பொது வாழ்வுக்கு அழைத்து வந்ததே இந்த மொழி போராட்டம் தான். 1937 மொழிப்போர் தொடங்கியது. அப்பொழுது திருவாரூர் உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த ஒரு 14 மாணவன் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அந்த காலத்தில் கல்வி நிலையங்களில் இந்தி கட்டாய பாடம், இந்தியில் தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த வகுப்புக்கே செல்ல முடியும் என்ற அந்த நிலை இருந்தது. அந்த நிலையை எதிர்த்து ஆட்சியாளர்கள், அந்த நிலையை உருவாக்கியவர்கள் அன்றைய ஆட்சியாளர்கள், அவர் எதிர்த்து திராவிட இயக்க முன்னோடிகள் பலருடைய தலைமையில் தமிழர்கள் திரண்டபோது பள்ளி மாணவனாக திருவாரூர் வீதிகளிலே கையில் பதாகையும் தமிழ் கொடியும் ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணே, கேள், நீ தேடி வந்த கோடையுள் நாடு இதுவல்லவே என்று போராடுவதுதான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அப்பொழுது அவருக்கு வயது வெறும் 14. அந்த 14 தொடங்கிய நம்முடைய கலைஞர் அவர்கள் தொடங்கிய உரிமை போராட்டத்தை தான் உயிருள்ளவரை தொடர்ந்து கொண்டிருந்தார் என்பது மிகப்பெரிய பெருமை. தமிழுக்கு கழகம் என்ன செய்தது என்று சிலர் கேட்கிறார்கள், வரலாறு தெரியாதவர்கள். தமிழுக்காக உயிரை கொடுத்தது, துப்பாக்கி குண்டுகளை ஏந்தது, நெஞ்சில் ஏந்தியது, தடியடி வாங்கியது, தீக்குளித்தது, சிறை சென்றது, சட்டம் இயற்றி செம்மொழி ஆக்கியது என அனைத்தையுமே செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய கழக ஆட்சி தான். ஆதிக்க இந்திக்கு எதிராக போராட்ட காலத்தில் முதலில் பணியாகி தமிழுக்காக தீக்குளித்த முதல் தியாகி அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கீழப்படு ஒரு சின்னசாமி அவர்கள் கழகத்துடைய அடிமட்ட தொண்டர். தன்னுடைய மகளுக்கு கீழப்படு சின்னசாமி அவர்களும் தன்னுடைய மகளுக்கு கொள்கையின் அடையாளமாக சுத்தமான தமிழ் பெயர் திராவிட செல்வி என்ற பெயர் சூட்டியவர் தான் தியாகி சின்னசாமி அவர்கள். இவர் சென்னையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோடம்பாக்கத்தில் தீக்குளித்த சிவலிங்கம், நுங்கம்பாக்கம் பகுதி பொருளாளராக கழக பணியாற்றியவர், தீக்குளித்த மிருகம்பாக்கம் அரங்கநாதன், சத்தியமங்கல முத்து, ஐயம்பாளையம் வீரப்பன் அனைவரும் கழகத்துடைய அடிமட்ட தொண்டர்கள். இன்னும் எத்தனை எத்தனையோ தியாகிகள், தியாகங்கள், கழக தொண்டர்கள் இருந்த தியாகங்களால் தியாகங்களால் தான் இன்று இந்திய ஒன்றியத்தின் பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. மொழிப்போர் முடிந்துவிடவில்லை, இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்று திருநெல்வேலி நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் பேசிய அண்ணா அவர்கள், போராட்ட அறையில் புறப்பட்டு விட்டது, இந்திய ஆதிக்கம் நீடிக்கிற வரையில் அது நிற்காது என்று முழக்கமிட்டார். இன்னும் இந்தியின் ஆதிக்கம் நீடிக்கத்தான் செய்கிறது. அதை சட்டங்களாக, திட்டங்களுடைய பெயர்களாக, பாசிசவாதிகளின் கொள்கைகளாக என பல வடிவங்களில் ஒன்றிய அரசு திணிக்க முயற்சிக்கிறது. ஆதிக்கம் வீடும் வரை நம்முடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒன்றிய உள்துறை அமைச்சர் சென்ற வருடம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு அவருடைய தலைமை அமைத்து தனது அறிக்கையை குடியரசுத் தலைவருக்கு அளித்தார். அதில் ஆங்கிலத்திற்கு பதில் இந்திய கல்வி நிலையங்கள் பயிற்றுவிக்க வேண்டும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே நுழைவுத் தேர்வை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு பரிந்துரைகளை அந்த குழு அளித்தது. இதற்கு இந்தியாவிலேயே முதல் எதிர்குரல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான்.
அது மட்டுமல்ல, அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இளைஞரணியும் மாணவரையும் சேர்ந்து சென்னையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். தமிழகம் முழுவதும் தலைவர் ஆணையிட்டார், போராட்டம் நடத்தினோம். நம்முடைய போராட்டத்தை பார்த்து பக்கத்து மாநிலத்துக்கு இருக்கிறவங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டங்களிலும் நம்முடைய தலைவருடைய பதாகைகள்லாம் கூட புகைப்படங்களை எல்லாம் ஏந்திதான் அந்த போராட்டத்தை நடத்தினார். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், உங்களுக்கு தெரியும் அவர் எப்படியெல்லாம் வாயில வர சொல்லுவாருன்னு. பாரதியாருடைய பிறந்த நாளுக்கு தமிழ்ல ட்வீட் போடுவார். ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியான் வரிகளுக்கு எதிராக இந்தியை அவர் நம்மிடம் திணிக்க பார்ப்பார். அதற்கு ஒரு சிறிய உதாரணம், இந்த பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு கொண்டு வைக்கக்கூடிய திட்டங்கள், அரசனுடைய திட்டங்கள், அதனுடைய சில பெயர்களை மட்டும் படிக்கிறேன், உங்களுக்கு புரிதான் மட்டும் பாருங்க. பிரதான் மந்திரி ஜன் கன் யோஜனா, அப்படி ஒரு திட்டம். பிரதான் மந்திரி சுகன்யா சம்ருதி யோஜனா, யாருக்காவது அதை புரியுதா? பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, முத்ரா. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா, இதெல்லாம் மோடியுடைய திட்டங்கள். பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆசாதி யோஜனா, ஸ்வச் பாரத், தீன் தயாள் உபாத்யா கிராமீன் கௌசல் யோஜனா, இதெல்லாம் திரு மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களுடைய பெயர்கள். தமிழ்நாட்டில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்களுக்கெல்லாம் தமிழ் பெயர் வைத்திருப்பார்கள். பல்லவன் எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ். இப்போ அதையும் மாற்றிக்கிட்டு வராங்க. இப்போ ஓடுற ரயிலுக்கு பேர்லாம் பார்த்தீங்கமா, தேஜாஸ் எக்ஸ்பிரஸ், அந்தியோயா எக்ஸ்பிரஸ், துரந்தோ எக்ஸ்பிரஸ், சுவித்தோ எக்ஸ்பிரஸ், சுவிதா எக்ஸ்பிரஸ், இப்படி எல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள் ரயில்களுக்கு. இதுதான் இந்த பாசிச பாஜக அவருடைய அரசியல். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்வு, ஒரே ரேஷன் என்பதுதான். தேசபக்தி பற்றி பேசுவார்கள், ஆனால் குடியரசு தின அலங்கார ஊழியருடைய அணிவகுப்பில் விடுதலைக்கு பாடுபட்ட தமிழக விடுதலை இளைஞர்களுடைய வடிவங்கள் தாங்கிய தமிழ்நாட்டுடைய வாகனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்ற வருடம் அனுமதிக்கவே இல்லை, அது அனுமதிச்சிருந்தா வெறும் டெல்லியில மட்டும்தான் போயிருக்கோம். நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நீங்க டெல்லியில தானே உங்களை அந்த வாகனத்தை கொண்டு வா, தமிழ்நாடு முழுக்க அதை அனுப்புறேன்னு சொல்லி அதை செய்து காட்டியவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்பொழுது தெரிகிறதா, பாஜக ஒரு கூட்டத்துல பாஜக நபர் பேசுறாரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணா அனுதி அப்படின்ற, அதை ஒரு ஒரு நாளும் செய்து காட்டிக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள். இன்னொரு சிறிய உதாரணம், ஒவ்வொரு மொழி வளர்ச்சிக்கும் ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்குகின்றது வருட வருடம், அந்த மொழியை காப்பாற்றுவதற்காக, அந்த மொழியை வளர்ச்சிக்காகவும். சமஸ்கிருத மொழி உலகத்திலேயே வெறும் 24,000 பேர் தான் பேசக்கூடிய மொழி. அதற்கு கடந்த 3 ஆண்டுகள்ல 2017 to 2020 வரைக்கும் ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு ஒதுக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 643 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் வெறும் 24,000 பேர் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு. ஆனால் தமிழ் மொழி தமிழ்நாட்டில் மட்டுமே மட்டும் 8 கோடி பேர் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை வெறும் 23 கோடி ரூபாய். நீங்க எண்ணி பார்க்கணும், 24,000 பேர் பேசுற மொழிக்கு வளர்ச்சி நிதி எவ்வளவு, 643 கோடி ரூபாய். 8 கோடி பேர் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய மொழிக்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது வெறும் 23 கோடி ரூபாய். நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைக்க காரணமாக இருந்ததே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் பேரு அண்ணா அவர்களும் தான். அதை யாரும் மறந்துவிட முடியாது, மறக்கவும் முடியாது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். மெட்ராஸ் என்ற பெயரை சென்னை என்று அழகு தமிழில் மாற்றியவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தமிழ் வாழ்க என்று எழுத வைத்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு வாழ்க என அனைவரையும் சொல்ல வைத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள்.
தமிழை கணினி மொழி ஆக்கியது, தமிழறிஞர் நூல்களை நாட்டுடைமை ஆக்கியது, தமிழ் நெட் இணைய மாநாட்டை நடத்தியது, எல்லாம் நம்முடைய கழகாட்சியில் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கியதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அது மட்டுமல்ல, தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க இலக்கிய மாமணி விருது அறிவித்ததும், சாகித்ய அகாடமி, ஞான பீடம் போன்ற விருதுகளை பெறும் தமிழ் எழுத்தாளர்களுக்கு அவர்கள் விரும்பிய மாவட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்கி தந்ததும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அது மட்டும் இல்ல, முகாம் வாழ் இலங்கை தமிழர் மேம்பாட்டிற்கு இந்த வருடம் மற்றும் 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய தமிழ்நாடு முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள். அவருடைய கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், சென்னையில புத்தக கண்காட்சி வருட வருடம் நடைபெறும். அந்த புத்தக கண்காட்சி, பன்னாட்டு புத்தக கண்காட்சி முதன் முதல் நடத்தி இருக்கிறார். இதில் கிட்டத்தட்ட 365 புத்தகங்களை மொழிபெயர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய முன்னிலையில் நடைபெற்றது. நம்முடைய தமிழில் இருக்க மொழிகள் பிற மொழிகளிலும், உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளுடைய நூல்கள் தமிழிலும் மொழிபெயர்ப்பதற்கான முதல் ஒப்பந்தம் நம்முடைய தமிழக முதல்வர் தலைமையில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. கழகத்திற்கு தேர்தலில் வெற்றி தோல்வியில் வந்திருக்கலாம், ஆனால் ஒருபோதும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்களில் நமக்கு தோல்வியை வந்ததில்லை, எப்பொழுதுமே வெற்றி தான். அந்த வெற்றி எப்பொழுதுமே தொடரும், அதுதான் கழகத்துடைய சிறப்பு. இப்பொழுது அடுத்த மாதம் ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது அனைத்து பேருக்கும் தெரியும், அதில் கண்டிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள், ஈரோடு மக்கள் நமக்கு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சட்டமன்றத்தில் பேசும்பொழுது நான் பேசியிருந்த அத்தனை பேருக்கும் நினைவிருக்கும், அவங்க மட்டும் தான் நீங்க நான் பேசுறேன். எதிர்கட்சி தலைவர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, துணைத் தலைவர் அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களே, ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தான் உட்காந்துருப்பாங்க, ஆனா பேசிக்க மாட்டாங்க. பயங்கரமான ஜோடி பொருத்தம். அப்பவே சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் தவறுதலாக என்று முறை என்னுடைய வாகனத்தில் என்னுடைய கார்ல ஏற போயிட்டீங்க, நான் பார்த்தேன். என் காரை என்ன தெரிஞ்சோடனே பயந்துட்டீங்க, பயப்படாதீங்க, தயவு செய்து என்னுடைய காரை எடுத்துட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாதுகாப்பா இருப்பீங்க. ஆனா எக்காரணத்து கொண்டும் கவனாலயம் போயிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். அப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள், அண்ணா எடப்பாடி பழனிசாமி வாய திறக்கவே இல்லை அவரு, ஏன்னா அவர் கண்ட்ரோல்ல அவர் இல்ல, தெரியாதுல்ல. ஓபிஎஸ் கோபம் வந்துருச்சு, சிரிச்சுட்டே சொன்னாரு, எங்களுடைய கார் எப்பொழுதுமே எம்ஜிஆர் நினைவில் நோக்கி தான் செல்லும், அந்த பக்கமே இப்ப நாங்க போக மாட்டோம் அப்படின்னாரு. இப்போ யாரு போட்டி போட போறாங்கன்னு தெரியல, என்ன சின்னம் கூட தெரியல. ஆனா ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கமலாலயத்து வாசல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு. யாருக்கிட்ட? இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அடுத்து வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், சென்ற முறை ராயபுரம் பகுதியில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள், கிட்டத்தட்ட 75,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை மிகப்பெரிய வெற்றியை தந்தது இந்த ராயபுரம் தொகுதி என்று பெருமையோடு சொன்னார்கள். இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம், அதைவிட மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தமிழ்காக்கும் கழகம் வரும் நாடாளுமன்ற தேர்தலும் மிகப்பெரிய வெற்றிக்காக உழைப்போம், வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தலைமை கழகத்திற்கும் அண்ணன் இளையாருனா உள்ளிட்ட வடக்கு மாவட்ட தேர்தல் கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், கழக மூத்த முன்னோடிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துள்ளி வரும் ரோஷமான மாடுகள், அடக்கமாயும் ஆக்ரோஷமான இளைஞர்கள், பிடிபட்டால் உயிர் துறக்கும் கொல்லேறுகள், உயிரை கொடுத்து போராடும் வீர தமிழர்கள், மனித கூட்டத்தின் வரலாறு சொல்லும் ஜல்லிக்கட்டு, பேட்டைக்காளி இயக்குனர் ல ராஜ்குமார் எழுதும் திமில், இது அடங்காத காளைகளின் ஆடுகளம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.